தான் விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரியாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஊர்ல தண்ணி கிடைக்கலையே. கத்துவும் பேசுறியா? எழுந்திரு மேல என்ன அப்படிங்க திரும்ப போய் சொல்லு. சார் மாங்கிட்டு இருந்து போன பரதேசி, அவன் உங்களை ஏமாத்துறதுக்கு போட்ட திட்டம். அவன் புத்திசாலிடா, அவன் புத்திசாலி. ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆள் இல்லையா? டேய் தப்பிச்சுவன், சாப்பாட்டுக்காக அலைவான். அந்த வட்டாரத்தில் அந்த மாதிரி இடமா தேடிப்பார். ஓனவேடா பரதேசி. சீக்கிரம் சூப்பரா போடுங்க. சாப்பிடுங்க, பிரியாணியே தந்திருப்பேன். அதோட டேட்டா பத்தி எனக்கு தான் தெரியும். தொடங்குது போன வெள்ளிக்கிழமை, இப்ப மூணு நிலா வரும். அதுக்கு இது பெட்டர். மாஸ்டர் பரோட்டா ரொம்ப தூரம்னு சொல்றாங்க, எல்லாம் ஒரு சட்டப்பு தான். இவ ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. உங்க வீட்டுல சவு பிடி காமிச்சிருப்பாங்களே. ஓ மை காட், என்னைக்குதான் இந்த உலகம் காதல பத்தி புரிஞ்சுக்க போதோ தெரியலையே. ரொம்ப உணர்ச்சி சொல்லாத. அம்மா ஒரு ரேஞ்சில் பேசிட்டு யாரு? என்ன பத்தி நானே சொல்லிக்க விரும்பல, இருந்தாலும் நீ கேட்டுட்ட அதனால சொல்றேன். உண்டாக்கினது ரெண்டு பேர் உருவான கூட்டு போட்டாங்க. அப்பா மேல தானது பேரு நைனா. பேரு 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 நைனா. லோக்கல் சூப்பர் ஸ்டார். லோக்கல் சூப்பர் ஸ்டார். டேய் சாப்பிட விடுறியா? சாப்பிடு. சுத்தம் சுத்தம் சுத்தம். நீ ஒரு ஆம்பளை இல்லைங்கிறத நிரூபிச்சுட்ட. சும்மா கத்தத, என் ஒளியில நான் போயிட்டு இருக்கேன். உனக்கு பயந்து போயிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. திருப்பி அந்த பொண்ணையோ என்னையோ பொண்ண முயற்சி பண்ண, நான் பேச மாட்டேன். நடக்கிறது வேற. இந்த பீட்டரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சொல்றதுதான் செய்வான், நான் செய்யறதுதான் சொல்லுவேன். அலெக்ஸ், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பழசுடா, ஏன் கிட்ட வச்சுக்காத. நானும் அதே தான் சொல்றேன் மிஸ்டர் பீட்டர், இந்த விளையாட்டுக்கு நீ ரொம்ப பழசு, நான் புதுசு. போன வேடா.
ஆடிட்டோரியத்தில் சுட்டது நான் தான். உனக்கு எது சொல்றதுக்கு யோகம் இல்ல. உன்னை விட என் மாமனே தேவலா. ஏன்னா உன்னை போல ஒரு நல்லவர் மாதிரி வேஷம் போடல பாரு. என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க குடுத்து வச்சவங்கடா. அது கிடைக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? ஒன்லி 1000. ஏய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட் நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது குத்தணும். ஏண்டா, இது என்ன காதா? இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோனூசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடுறீங்கண்ணே? எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவருக்கு போய் குத்து. பெரிய இருப்பு சாமிண்ணே. ஓ, சாமியா? ஏண்டா, சாமிக்கு வேண்டதெல்லாம் மொட்டை போடுவாங்க, இல்லைன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்கு? இப்ப பாத யாத்திரை போனோம் வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு மொட்டை அடிச்சு வச்சுங்க, என்னுடைய அளவு போயிடும். ஏய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? பார், பணங்கிடம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிச்ச ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதரா? முடியுமா முடியாதா? முடியாதரா? முடியாது. முடியாத என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே, நேரம் கட்ட நேரத்துல தூங்கிட்டு அழகுப்பா, அழக அழகுப்பா. அண்ணே, குழந்தை அழகுது. தம்பி, கொஞ்சம் பாத்துட, இப்ப வந்துடுறேன். அப்பன மாதிரியா உத்தியோகம் பிடிக்கிற? ஐயோ, இரு. பாப்பு, பேபி எடுத்து ஊதுன பரங்கி தலையா நிறுத்தாத ஊதிட்டா?